लवः अयञ्च मन्दाकिनी चित्रकूटवनविहारे सीतादेवीमुद्दिश्य रघुपतेः श्लोकः त्वदर्थमिव विन्यस्तः शिलापट्टोऽयमग्रतः यस्यायमभितः पुष्पैः प्रवृष्ट इव केसरः. அந்த இடத்துல தானே இருக்கும். 37 பண்ணிட்டோமா? ஸ்ரமாம்பு லுலித அத நான் பண்ணலன்னு நினைச்சேன். எனக்கும் ஆமா, எனக்கும் அது மார்க்டா இல்ல, பண்ணாத மாதிரிதான். இல்ல அது பண்ணல, ஏன்னா இந்த ராமாயண ஸ்லோகம் வரைக்கும் தான் பண்ணேன். ராமரோட வசனமும் சொல், அந்த வசனம் நான் டயலாகும் பண்ணாம ஞாபகம் கேட்டுட்டு அவருக்கு வந்து ச லஜ்ஜா ஸ்மித ஸ்னேக கருணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். அந்த இடத்துல லஜ்ஜாங்கிறச்சே தன்னுடைய ரகசியத்தை உத்காட்டனம் பண்றது. ஸ்மிதம்ங்கிறது வந்து அந்த குழந்தையோட ஒரு முக்ததா, ஒரு ரொம்ப இன்னசென்ஸை பார்த்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மைல் புஞ்சிரிப்பு வருது. ஸ்னேகம்ங்கிறச்சே சீதையினிடத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம், ரைட், இனந்தெரியாத ஒரு வாத்சல்யம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் கருணம்ங்கிறது வந்து சீதையை பற்றின ஒரு ஸ்லோகம், அதுவும் இவ ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்த இடத்த பற்றி அவர் அந்த ராமாயணத்துலேருந்து எடுத்து சொன்னதுனால அதை நினச்சி சீதையை நினச்சி அவருக்கு விரகம். அதனால ச லஜ்ஜா ஸ்மித ஸ்னேக கருணம் அத்தனை இதுவும் சேர்ந்துருக்கு. ஆ சொல்லு. ஒரே நிமிஷம், அந்த லஜ்ஜா இருக்குன்னு சொல்லலாம், வெட்கம், தன்னுடைய ரகசியம் வந்து வெளில தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த குழந்தை சொல்கிறானே தான் வந்து சீதையோட ரகசியமா இருந்ததை ஒரு குழந்தை வந்து அந்த ஸ்லோகம், அதாவது எல்லாருக்குமே தெரியற மாதிரி அது ஒரு ஸ்லோகமா எடுத்தோம் இல்லையோ, அண்ட் அந்த குழந்தை அதை வந்து ரகசியத்தை உத்காட்டனம் பண்ண மாதிரி இருக்குங்கிறார் இல்லையா. அப்போ ஒரு ஒரு க்ஷணம் வைக்கும் ஒரு மூலியம், தனியா தான் தனிமையில இருந்ததை டிஸ்கிரைப் பண்றா இல்ல. காமாட்சி நீ ஒன்னா படி. அதிகி நாம முக்தஹ ஜனஹ விசேஷதஹ து அரண்யஜனஹ. ஹே ஹா தேவி ஸ்மரசிவா தஸ்ய பிரதேசஸ்ய தத் சமய விஸ்ரம்பாதி பிரசங்க சாட்சேன. இந்த இடத்துல இந்த ராமாயண ஸ்லோகமும் இதை வந்து த்வதர்த்தம் இக விந்யஸ்தா, இந்த ஸ்லோகமும் வந்து இல்லை அங்கே ஆக்சுவலி ராமாயணத்தில், சில இடங்களில் சில ரெசென்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணால இருக்கு, எல்லாமே அப்படியே கோட் பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப நம்ம உட்காந்து ராமாயணத்தை தேடி பார்த்தோம்னா வி வில் நெவர் கெட் தி ஸ்லோகா. ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிசென்ஷன் மேபி பவபூதிட்ட கையில் இருந்திருக்குமா இருக்கும், அதுலேருந்து அவர் வந்து கோட் பண்ணியிருக்கலாம் தெரியல, ரைட். ராமன் அதை பார்த்துட்டு சொல்கிறார், அதிகி நாம முக்த சிசுஜனஹா, ரொம்பவும் இன்னசென்ட்டான ஒரு குழந்தையா இருக்கு இந்த குழந்தை. அதில் வேற சிசுஜனஹா குழந்தைகள்ங்கிறவாளே ரொம்பவும் முக்தஹா, குழந்தைங்கிறவனே வந்து ஒரு முக்தகா இன்னசென்ட்டாக இருப்பான். விசேஷத்தகா அதுலேயும் அரண்யச்சரகா, இதில் ஃபாரஸ்டில் இருக்கிறவாள்லாம் இன்னமும் ரொம்பவும் முக்தத்துவம் அவளுக்கு இருக்கும். பொதுவாக வந்து குழந்தை வந்து ஒரு ஒரு எதுவுமே தெரியாது, அதாவது வெகுளி, கரெக்ட், தட்ஸ் த வேர்ட் ஐ வாஸ் டாக்கிங். ஸோ வெகுளியாக இருப்பான்னு பேர். அதில் வந்து காட்டில் இருக்கிறவா இன்னமும் வந்து இந்த சூக்மங்கள்லாம் தெரியாது, எதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியாது, அப்படி இருக்கும் அந்த குழந்தை. ஹா தேவி ஸ்மரசிவா தஸ்ய பிரதேசஸ்ய தத் சமய விஸ்ரம்ப அதி பிரசங்க சாட்சினா. அந்த பிரதேசம் எப்படி இருந்ததுன்னா ஞாபகம் இருக்கான்னுட்டு சீதையை கேட்குறார். ஸோ சீதையை கேட்குறாருனா ஹா தேவின்னு புலம்புறார் அவர். ஸோ தஸ்ய பிரதேசஸ்ய அந்த பிரதேசமானது எப்படி இருந்ததுன்னா தத் சமய அந்த சமயம், ஸோ இவா ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்த அந்த சமயம், அதனுடைய விஸ்ரம்ப ஒரு என்ன சொல்றது விஸ்வாசம், ஒரு இதுவே இல்லாத பயமே இல்லாத ஒரு நம்பிக்கையோடு இருந்த அந்த சமயம், அந்த நம்பிக்கையினுடைய சாட்சியாக இருந்தது அந்த பிரதேசம். அதிப்பிரசங்க நம்பிக்கையினுடைய எல்லை உத்கிருஷ்ட தரம் அதிப்பிரசங்கம், அதனுடைய சாட்சி, ரைட். ஸோ இவா ரெண்டு பேரும் ஒரு ஒரு ட்ரஸ்டோட ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த அந்த சமயத்திற்கு சாட்சியாக இருந்த பிரதேசம் உனக்கு ஞாபகம் இருக்கா சீதையே அப்படின்னு கேட்குறாரு. கஷ்டம் போகோ கஷ்டம்.
ಶ್ರಮಾಂಬು ಶಿಶಿರಿ ಭವತ್ ಪ್ರಸೃತ ಮಂದ ಮಂದಾಕಿನಿ ಮರುತ್ತರಳಿತ ಅಲಕಾವ ಅಲಕಾಕುಲ ಲಲಾಟ ಚಂದ್ರದ್ಯುತಿ ಅಕುಂಕುಮ ಕಲಂಕಿತ ಉಜ್ವಲ ಕಪೋಲ ಮುತ್ಪ್ರೇಕ್ಷ್ಯತೆ ನಿರಾಭರಣ ಸುಂದರ ಶ್ರವಣ ಪಾಶ ಮುಗ್ಧಂ ಮುಖಂ. முகம் உன்னுடைய முகமானது உத்ப்ரேக்ஷ்யதே, நான் பார்க்கறேன் அப்படிங்கிறார். உன்னுடைய முகத்தை நான் வந்து உத்ப்ரேக்ஷ்யதேன்னா அவலோக்கியத்தை, உன்னுடைய முகமானது பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட முகம் அப்படின்னா, இது வந்து இந்த ஸ்மரணாலங்காரம் மாதிரி முன்னாடி அல்ல, அது என்ன பாவிகாலங்காரம் இல்லையா, முன்னாடி இருந்ததை இப்ப நேர்ல இருக்கிற மாதிரி நேர பார்க்கிறாரோ இல்லையோ, இங்கேதான் நடந்துட்டு இருக்கு பாருன்னு சொல்ற மாதிரி. ஸோ இங்கே உன்னுடைய முகத்தை பார்க்கிறேன், உத்ப்ரேக்ஷ்யதே, உன் முகமானது பார்க்கப்படுகிறது. அது என்ன முகம்? அந்த சமயத்துல இருந்த சீதையினுடைய முகத்தை வர்ணிக்கிறீங்க. ஸ்ரம அம்பு சிசிரி பவது, அங்க கங்கையினுடைய ஒரு ஜல திவிலைகள் வந்து இவளுடைய முகத்துல இருக்கு. ஸோ ஸ்ரம அம்பு சிசிரி பவது, ஸ்ரம வியர்வை வந்து அவளுக்கு அந்த காட்டுல வசிச்சுட்டு இருக்கிறதுனால, அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்னால அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்ரமத்தினால ஒரு வியர்வை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஸ்ரம அம்பு, அந்த ஸ்ரம அம்பு சிசிரி பவது, அதை குளுமையாக்குற மாதிரி இருக்கக்கூடியது என்ன? பிரசிருத மந்த மந்தாகினி மருத்து, அந்த முகம் உத்ரேக்ஷியதே அப்படிங்கிறார். ஸோ முகமானது பார்க்கப்படுகிறது. இங்கே நேர ராமன் வந்து சீதையோட முகத்தை பார்க்குற மாதிரி சொல்றார். அந்த முகமானது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறச்சே ஒவ்வொரு விசேஷணம் சொல்லின்னு வர்றார். ஃபர்ஸ்ட் விசேஷணம் என்னன்னா, ஸ்ரமாம்பு சிசிரி பவது முகம். ஸோ ஸ்ரமாம்பு சிசிரி பவதுன்னு ஸ்ரமத்தினால அந்த காட்டுல வசிக்கக்கூடிய ஒரு அந்த கஷ்டமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ இல்லையோ, அந்த லைஃப் ஸ்டைல்னால அவளுக்கு சிரமம் ஏற்படுறது. அதனால சிரமம் அம்பு வியர்வைங்கிறது வருது. அந்த இப்போ நம்ம பெர்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ் மேக்ஸ் அவர் பாடி கூல் டவுன் இல்லையா. ஸோ அதனால அந்த சிரமாம்பு சிரமத்தினால அந்த வியர்வையினால அப்படியே சிசிரி பவத்து குளுமையாக்கப்பட்ட முகத்தை உடையவள், அந்த முகமானது பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த முகத்துல வந்து ஒரு சந்திரனுடைய ஒரு பொலிவு இருக்கு, சந்திர த்யுதி. அந்த சந்திரன் அந்த இதுல வந்து நெத்தியில அவளுடைய அந்த முன்னிச்ச முடி இருக்கு இல்லையா, அதுக்கு அலக்கம்னு பேரு. அந்த அலக்கம் வந்து அப்படி அசையறது. எதனால அசையறதுன்னா, சைட்ல அங்க ஓடுற நதி மந்தாக்கினியினுடைய ஒரு காற்றுனால அப்படியே தரளித்தம் அசைக்கப்படுகின்ற அந்த அலக்கத்தை உடையவள். அடுத்தது பிரசிருத மந்த மந்தாகினி. பிரசிருத அங்கு இருக்கக்கூடிய அவர் பிரச்சலித வீசுகின்ற பிரசிருத வீசுகின்ற மந்த மெதுவான மந்தாகினி மருத்து. மந்தாகினிங்கிற ஒரு நதி, மந்தாகினி இங்கே கங்கை இல்லை, அங்கே இருக்கிற அந்த சித்திரக்கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்தாகினிங்கிற ஒரு இதுங்கிறா. சில பேர் மந்தாகினிய கங்கான்னு சொல்கிறா, ரைட். ஸோ மந்தாகினி மருத்து, அந்த கங்கையினுடைய காற்று, அந்த காற்றினால் தரளித அசைக்கப்பட்ட அலக அந்த முடி, நெத்தியில் இருக்கக்கூடிய கேசங்கள், அதனால் ஆகுல களங்கமடைந்த லலாட்ட சந்திரத்யுதி. சந்திரனுக்கு ஒரு களங்கம் இருக்கும், அந்த சந்திர காந்தியில ஒரு பழுப்பு இருக்கும். பூர்ண சந்திரனா இருந்தாலும் உனக்கு வந்து அங்க ஒரு இது இருக்கும். இங்க வந்து லலாட்டம்ங்கிறதுனால இது வந்து கிரசன்ட் மூன். ஸோ அந்த அந்த கிரசன்ட் மூனுக்கும் கொஞ்சம் களங்கம் தெரியும், டிபெண்ட்ஸ் ஆன் விச் சைடு இஸ் ஷோன் இல்லையா. அந்த லலாட்ட சந்திரன், நெத்திங்கிற சந்திரன் இருக்கே, அதனுடைய பொலிவானது ஆகுலம் அப்படியே கலங்கினதாக இருக்கு. எதனால் கலக்கப்பட்டதாக இருக்கு? அலக, அந்த அலக கேசங்கள்ங்கிறது என்ன? தரளித அசைக்கப்பட்டது. எதனால்? மந்தாகினி மருது, அங்க வீசுகின்ற மந்தாகினியினுடைய காற்றினால் அசைக்கப்பட்ட முடி, அதனால் கலக்கமடைந்த ஒரு நெற்றி சந்திரனின் அழகு, அதை கொண்ட முகம். அதுக்கப்புறம் அகுங்கும கலங்கித உஜ்வல அகுங்கும கலங்கித உஜ்வல கபோலம். கண்ண பிரதேசத்துல வந்து இந்த குங்குமம் அதாவது சாஃப்ரனை போட்டு அவ வந்து அலங்காரம் பண்ணிக்கல, ஏன்னா அங்க கிடைக்காது. சிட்டியிலன்னா கிடைக்கும் இல்லையா. இங்க வந்து
அவளுக்கு அந்த மாதிரி அலங்கார பொருள்கள்லாம் ரொம்ப இல்லை. ஸோ அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஆனால் பிரகாசமாக இருக்குது அந்த கப்போலம். அந்த இது போட்டுக்கிறதுனால தான் அவளுக்கு இல்லை, இயற்கையாகவே அவளுடைய கன்னங்கள் அப்படியே பிரகாசமாக இருந்தது. ஸோ அகுங்கும கலங்கித அந்த குங்குமம் இல்லாமலேயே, குங்குமத்தினுடைய ஒரு கலங்கம் இல்லாமல், பூச்சுங்கிறது இல்லாமல், அந்த ஒரு எந்த விதமான பூச்சுமே இல்லாத இருக்கக்கூடிய உஜ்ஜல கபோலம், பிரகாசமான கன்னங்களை கொண்ட முகம். அடுத்தது நிராபரண சுந்தர ஸ்ரவண பாஷ முக்தம். காது இருக்கு, ஸ்ரவண பாஷம்ங்கிறது அந்த காதில் அந்த கர்ண சஷ்குலி, த ஷேப் ஆஃப் த அந்த கார்னர். ஸோ அதில் வந்து அந்த அந்த காதினுடைய ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆபரணத்தை போட்டுப்பா. அந்த ஆபரணம் இல்லாமலே அழகாக இருக்கக்கூடிய அந்த காது மடல். ஸோ நிராபரண ஆபரணம் இல்லாமல் சுந்தர அழகான ஸ்ரவண பாஷ காது மடல் கொண்ட முக்தம், அழகான முகம் உத்ப்ரேக்ஷியதே, அந்த முகத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற. ரைட், விபாவனாங்கிறச்சு இந்த இடத்துல விபாவன அலங்காரம் அந்த ஆபரணம் இல்லாமலேயே இதுவாக இருக்குது, அழகாக இருக்குது. குங்கும லேபம் இல்லாமலேயே கன்னம் அழகாக இருக்குது அப்படிங்கிற அந்த காரணம் இல்லாமலேயே காரிய உற்பத்திங்கிறதுக்காக விபாவனா சொல்கிறார். பிரதீயமான உத்பிரேக்ஷாங்கிறார். அதை விட அங்கே வந்து பாவிக அலங்காரம் மைட் பி பெட்டரும்னு தோணித்து எனக்கு. புரியுதா? ஷிரமாம்பு சிசிரீ பவத் பிரசிருத மந்த மந்தாகினி மருத்தரளித அலக ஆகுல லலாட்ட சந்திரத்யுதி அகுங்கும களங்கித உஜ்ஜல கபோலம் உத்ப்ரேக்ஷ்யதே நிராபரண சுந்தர ஸ்ரவண பாஷ முக்தம் முகம். இந்த உத்ப்ரேக்ஷ்யதேன்ற வார்த்தையினால உத்ப்ரேக்ஷா அப்படிங்கிறார். அதாவது பிரதியமான உத்ப்ரேக்ஷாங்கிறச்சு உனக்கு வந்து என்ன நீ ஃபேன்சி பண்ணுறியோ, வாட் எவர் யூஆர் ட்ரைங் டு இமேஜின், அது நேர தெரியற மாதிரி வர்ணிச்சிருந்ததுனால் அப்போ அது வந்து பிரதீயமான உத்ப்ரேக்ஷாங்கிற இதை சொல்றார், ஒரு அலங்காரம் சொல்றார். அந்த உத்ப்ரேக்ஷியத்தேங்கிறத அவலோக்கியத்தேன்னு நம்ம அர்த்தம் எடுத்துட்டோம்னா, தெரியறதுங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா, தென் பாவிக அலங்காரம் அலங்காரம் வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தானே, எப்படி இது பண்ணலாங்கிறது இருக்கும் இல்லையா. ஸ்லோகத்தின் சிரம் தியாத்வா தியாத்வா நிஹித இவ நிர்மாய புறதஹ பிரவாசே ஆஸ்வாசம் நகலு நகரோதி பிரியஜனஹ ஜகத் ஜீர்ணாரண்யம் பவதி ச கலத்ர வியுபரமே குகூலானாம் ராஷௌ ததனு ஹிருதயம் பச்யத இவ. குகூலானாம் ராஷௌ ததனு ஹிருதயம் பச்யத இவ. அந்த ஹிருதயம் அப்படியே அந்த தணல் இருக்கே, குகூலம்னா இந்த உமி இருக்கே ஹஸ்க், அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே எரிக்க விட்டோம்னா அதுக்குள்ளே அப்படியே இருந்துட்டு இருக்கும், அந்த தணல் இருந்துட்டே இருக்கும், போட்டு அப்படியே வறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கான். குகூலானாம் ராஷோ ஹிருதயம் பச்சியதைவ, என் மனசை போட்டு அப்படியே அதில் வந்து இது பண்ணுற மாதிரி, வாட்டுற மாதிரி இருக்குங்கிற. சிரம் தியாத்வா தியாத்வா ஸ்தம்பித இவஸ்தித்வா, அந்த முகத்தை அவர் என்னவோ நேர பார்த்தா மாதிரி அப்படியே ஒரு க்ஷணம் எந்த ஒரு அசைவும் அற்று ஒரு துக்கத்தோடு அப்படி நின்றுட்டு இருக்கார். அங்கிரசம் இல்லையோ வரணுமே அது திருப்பி இல்லையா, இத்தனை நேரம் அந்த குழந்தைகளோட ஒரு அந்த சேட்டர் ஆஃப் த கிட்ஸ் இல்லையா, அதுல வந்து நம்ம அப்படியே சந்தோஷமா இருந்தது போக இப்போ வந்து அந்த கருணரசத்தை கொண்டு வரணும், பிகாஸ் இட் இஸ் அங்கி, அதுதான் மெயின் நமக்கு. ஸோ ஆர் விபிரலம்ப சுங்காரம் இல்லையா, ஏன்னா அடுத்த அங்கத்துல ரெண்டு பேரும் சேர்ந்துருவா. ரைட், சிரம் தியாத்வா தியாத்வா, வெகு காலம் யோசிச்சு 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 என்னமோ முன்னாடி அது அப்படியே நிர்மாணம் பண்ணி வைக்கப்பட்டது போல் இருக்கு. இது பிரவாசே அபி, பிரவாசே அபி அவளை வந்து நாடை விட்டு வெளியேற்றினத்துக்கு அப்புறமும் அந்த பொழுதிலும் சிரம் தியாத்வா தியாத்வா வெகு நேரம் நினைத்து நினைத்து, அந்த தியாத்வா தியாத்வாங்கிறது நித்திய வீப்சாயாம், அதில் நித்தியம் அண்ட் வீப்சா, திருப்பி திருப்பி நான் யோசிக்கிறேங்கிறத விட எப்போ பார்த்தாலும் அந்த நினப்பு இருந்துட்டே இருக்குங்கிறதுக்கும் டபுளாக சொல்லுவாங்க, அந்த டியூப்ளிகேஷன் உண்டு. அந்த நித்திய
வீப்ஸா. திருப்பியும் திருப்பியும் எப்போ பார்த்தாலும் அதை மனசுலயே நினைச்சுட்டு இருக்கிறதுனால தியாத்வா தியாத்வா புறதஹா நிர்மாய அந்த அவளை, அதாவது பிரியஜனை, பிரியைய வந்து நிர்மாய நிர்மாணம் செய்து புறதகா நிகிதகா இவ பிரியஜனகா, எனக்கு முன் வைத்தது போல் இருக்கிறாள் அந்த பிரியஜனகா, பிரியமான பெண். ஆஸ்வாசம் ந கலோ ந கலு கரோதி இதி ந, அதுதானே அடுத்தது, பிரவாசே அபி ஆஸ்வாசம் ந கலு ந கரோதி பிரியஜனகா. எனக்கு வந்து இந்த மாதிரி அவளை நான் நினைச்சு நினைச்சு அவளுடைய முகத்தை வந்து எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் எனக்கு வந்து ஆஸ்வாசம் கொடுக்கலன்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து ஆசுவாசப்படுத்துற மாதிரி தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா களத்ரே உபரதே ஜெகத் ஜீர்ணாரண்யம் பவதிச்ச விகல்ப வியுபரமே இல்லையா, களத்ரே உபரதே இல்ல, அந்த ரீடிங் வேண்டாமா, இந்த இன்னொரு ரீடிங் எடுத்துக்கோங்க. விகல்ப வியுபரமே பெட்டர். சோ விகல்ப வியுபரமே இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் நின்னுதுன்னு வச்சுக்கோ, அந்த சமயத்துல இந்த உலகம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ஜீர்ண அரண்யம் அப்படியே அழிஞ்சு போய் ஒரு காடு எப்படி இருக்குமோ, எவ்வளவு ஒரு துக்ககரமா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிறது இருக்குங்கிற. சோ ஜீர்ண அரண்யம்னா எந்த ஒரு விதத்திலையும் உனக்கு வந்து ஒரு ஒரு உபயோகம் கிடையாது, அதுல ஒரு அட்டாச்மெண்ட்டும் வரப்போறது இல்லை. ஜீர்ணாரண்யம்ங்கிறச்சே ஒரு ரொம்ப ஒரு டிலாபிடேட்டட் கண்டிஷன்ல ஒரு காடு இருக்கு வச்சுக்கோ, ஏன் பார்த்து அழகை ரசிக்க முடியாது, அதனால ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட போறது இல்லை, பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு நம்ம அதுக்கு போகலாமா, எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கே அப்படிங்கிற ஆசையும் வரப்போறது இல்லை, அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வரப்போறது இல்லை அந்த ஜீர்ணாரண்யத்தை பார்த்து. அந்த மாதிரி இந்த உலகத்தை பார்க்கறான். சி யூ இமேஜின் அந்த முகம் வந்து நிக்கிறது, அது ஆஸ்வாசத்தை கொடுக்கறது, நமக்கு வந்து நம்மளுடைய துக்கத்தை போக்குற மாதிரி தான் இருக்கு இமேஜினேஷன்ங்கிறது. ஆனால் விகல்ப வியுபரமே, இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நமக்கு ஒரு க்ஷணம் நிக்கிறச்சே, சி பிகாஸ் நேர பார்க்கல, இது இமேஜினேஷன்ங்கிற ஒரு ரியலைசேஷன் வர்றச்சே என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை பொறுத்தும் பிரவிற்த்தி ஏற்பட மாட்டேங்கிறதுங்கிறது, எதுலேயுமே ஒரு ருச்சி இல்லை. ஜெகத்து ஜீர்ணாரண்யம் பவதி ததனும், அதுக்கப்புறம் வெறும்னு அதோட நின்னா பரவாயில்ல, எதுலையுமே ஒரு ருச்சி இல்லைப்பா, ஒரு விரக்தியா பேசுறதோட இருந்தா பரவாயில்லையே, அவ இல்லைங்கிற அந்த ஒரு துக்கம் இருக்கு பாரு, அது வந்து ஹிருதயத்தை போட்டு அப்படியே ஒரு இந்த தணல்ல வச்சு மொள்ளமா அந்த இது பண்ணுவார். முன்னாடி ஒன்று சொல்லுவார், இந்த கஷாயப்பான மாதிரின்னு ஒன்று சொல்லுவார் அவர், ரொம்ப அழகா ஒன்று சொல்லுவார், அது திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ள இந்த புட்டபாக இவ பிரதீகாஷகா ராமஸ்ய கருணோரசகாங்கர், புட்டபாக பிரதீகாஷகா, இன்னைக்கு வந்து அது உள்ளுக்குள்ள மருகி மருகி இருந்துட்டு இருந்தது, அது அப்படியே வெளியில தெரியறதும் வரும் இல்லையோ, அந்த மாதிரி உள் இந்த ஹிருதயத்தை வந்து குகூலானாம் ராஷவு உமிகளுடைய ஒரு கூட்டத்துல வறுத்து எடுக்கப்பட்டது போல் இருக்கிறது இந்த ஹிருதயம்ங்கிறது. என்ன விதவிதமா இந்த அந்த கருணத்தை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அழுதா பிடிக்கலங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை விட அது அதுதானே ஒரு கவியினுடைய ஒரு ஒரு பிரதிபா விசேஷங்கிறதே அதுதான் பார்க்கணும். ஒரே ரசம், ஒரே விஷயம், ஆனா அதை பல விதமா அதை ஒரு ஆங்கிள் கொண்டு வந்து கொடுக்கறச்சே நமக்கு வந்து எப்படி ரசிக்க முடியறது பார்க்கணும். சிரம் தியாத்வா தியாத்வா வெகு காலம் யோசிச்சு யோசிச்சு நிர்மாய ஒரு நிர்மாணம் பண்ணி நீ புறதா நிகிதா இவ பிரியஜனா பிரவாசே அபி, அவ நேர இல்லாட்டா கூட ஊரை விட்டு வெளில போன பொழுதும் அவளை வந்து நினைச்சு நினைச்சு நம்ம வந்து ஒரு ஒரு உருவெடுத்து முன்னாடி வந்து வச்சுடுறோம், கண் முன்னாடியே நிக்கிறது எனக்கு இந்த முகம் அப்படிங்கிறமே, அந்த மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிறது அந்த முகம், ஆஸ்வாசம் ந கரோதி இது ந, எனக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்கறது இருந்தாலும் என்னாருது விகல்ப விபரமே, அந்த விகல்பங்கள் தாட்ஸ் எல்லாம் அப்படியே அடங்கின பொழுது யூ கான்ட் கான்ஸ்டன்ட்லி கீப் ஆன் திங்கிங் அபவுட் இட் இல்லையா, அது ஒரு க்ஷணம் நிற்கும் மொழியும் அந்த விகல்பம், அப்போ என்னாருது ஜெகத் ஜீர்ணாரண்யம் பவதி, இந்த உலகமே அப்படியே ஒரு ஜீர்ண அரண்யம் காடு மாதிரி இருக்கு. ததனு அதற்கு பிறகு இந்த ஹிருதயம்ங்கிறது குகூலானாம் ராஷோ பச்சத இவ, அப்படியே இப்படி போட்டு ஒரு தணல்ல போட்டு அதை இது பண்ற மாதிரி இருக்குங்கிற.
இங்கே அலங்காரம் பார்த்தோம்னா அந்த புறதஹா நிஹித இவங்கிற இடத்துல உத்பிரேக்ஷா, ஹிருதயம் பச்சியத இவங்கிறதும் உத்பிரேக்ஷா, இந்த ஜெகத் ஜீர்ணாரண்யம் பவதிங்கிறது மாத்திரம் ரூபகம். வேற ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. நேபத்யே நேபத்யே வசிஷ்டோ வால்மீகிர் தசரத மகிஷ்யோத ஜனகஹ சஹைவாருந்தத்யா சிசுகலஹ மாகர்ண்ய சபயாஹ ஜராக்ரஸ்தைர் காத்ரைஹி அத கலு விதூராஸ்ரமதயா சிரேணாகச்சந்தி த்வரித மனசோபி ஸ்ரமஜனாஹ. வந்து ரொம்ப அழகா இருக்கு. சிரேண ஆகச்சந்தி, ரொம்ப மெதுவா வர வயசானவா எல்லாரும். நேபத்தியே அந்த இதுல ஸ்கிரீனுக்கு பின்னாடியில இருந்து வாய்ஸ் வருது இந்த ஸ்லோகம். சிரேண ஆகச்சந்தியா, வயசானவா எல்லாரும் மொள்ளமா வரா, ஆனா மனசுனால அப்படியே ஓடுறா. துவரித மனசஹா அபி ஸ்ரம ஜடாஹா, சிரமத்தினால அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அவளால வந்து நடக்க முடியல, ஆர்த்ரைட்டிக் ப்ராப்ளம் போல இருக்கு. அதனால மொள்ளமா வரா, ஆனா மனசு என்னமோ ஓடுறது. எதனால? இந்த குழந்தைகளோட கலகத்தை கேட்டுட்டு. வசிஷ்டஹா, யார் யாரெல்லாம்? வசிஷ்டர், வால்மீகி, தசரத மகிஷ்யா, தசரதருடைய மனைவிகள், அத ஜனகா, யாரோட கூட? சகைவ அருந்தத்யா, அருந்தத்யா சகா, அருந்ததியோட கூட வசிஷ்டா, அதை முதல்ல போட்டுருவோம். ஸோ அருந்ததியோட கூட வசிஷ்டர், வால்மீகி, தசரதருடைய மனைவிகள், ஜனகர், வா எல்லாருமே சபயாக பயத்தோட. குழந்தைகள் சண்டை போடுறாளே இல்லை, அந்த அந்த வயசுல ராமனை அமிச்சார் விஸ்வாமித்திரரோட, பயத்தோட தான் அமிச்சார். இருந்தாலும் ஒரு அந்த சமயத்துல இருந்த மனசுங்கிறது வேற இல்லையா. தன்னுடைய பேரன் பேத்தின்னு வர்றச்சே பயம் இன்னும் ஜாஸ்தியா வரும் அவளுக்கு. குழந்தைகள்கிட்ட கூட அவ்வளவு இதுவா இருக்காது. சிசு கலகம் ஆகர்ண்ய ச பயாஹா, பயத்தோட சிசு கலகம் ஆகர்ண்ய, சிசு சிசு குழந்தைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கலகம் சண்டையை கேட்டுவிட்டு, ச பயாஹா, பயத்துடன், துவரித மனசா அபி, மனசுல வந்து ஒரு சீக்கிரத்துவம் இருந்தா கூட, சீக்கிரமா மனசு வந்து ஓடினா கூட, ஸ்ரம ஜடாகா, ஸ்ரமத்தினால அப்படியே ஒரு ஜாட்யம்னா ஒரு ஆலஸ்யம்னு சொல்ல முடியாது, தெர் த ஸ்லோனஸ் இன் த பாடி பிகாஸ் ஆஃப் ஃபட்டிக், அதனால அப்படியே மொள்ளமாக நடந்து வரக்கூடியவர்கள், ஸ்ரம ஜடாகா, ஜரா கிரஸ்தைஹி காத்ரைஹி சிரேண ஆகச்சந்தி, என்னத்தினால? விதூர ஆசிரமத்தையா, விதூர ஆசிரமத்தையா, ஆசிரமம் ரொம்ப தூரக்கு இருக்கிறதுனால, ஜராகிரஸ்தைஹி கேடுத்தன்மையினால அப்படியே பிடிக்கப்பட்ட ஒரு காத்திரைஹி சரீரங்களுடன், ஜரா வார்த்தக்கியமானது கிரஸ்தம்னா வியாப்தம், அப்படியே கேடுத்தன்மை முழுமையாக இருக்கக்கூடிய சரீரங்களை தூக்கிண்டு அவ அப்படியே வரான். உடம்பு எப்படி இருக்குன்னு சில பேர்கிட்ட கேட்டால் கூட கூட வருதுன்னுப்பான். அப்படின்னா இட் இஸ் அந்த தி ஓல்ட் ஏஜ் எப்படின்னா, யூ ஃபீல் ஆஸ் இஃப் யுவர் மைண்ட் இஸ் சம்திங் செப்பரேட் ஃப்ரம் த பாடி, அண்ட் பாடி வந்து உன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நினச்சிப்போம், 1008 நினைப்போம், இதை போய் எடுக்கணும் இந்த ஸ்பீடில்ன்னு, ஆனால் உடம்பு வேலை செய்யாது. அது அந்த வயசு வரைச்சே தான் புரியும் இல்லை, சின்ன வயசில் எத்தனை சொன்னாலும் குழந்தைகளுக்கு அது புரியாது. ஜராகிரஸ்தைஹி காத்ரைஹி, அதனால அந்த காத்திரங்கிறத செப்பரேட்டாக சொல்கிறார் சரீரத்தை. கேடுத்தன்மையினால் பீடிக்கப்பட்ட காத்ரைஹி சரீரங்களை கொண்டு சிரேணாகச்சந்தி, அப்படியே மொள்ளமாக வராவாள்லாம். வசிஷ்டோ வால்மீகிர் தசரத மகிஷ்யோத ஜனகா சஹைவாருந்தத்யா சிசுகலகம் ஆகர்ண்ய சபயாஹ ஜராகிரஸ்தைர் காத்ரைர் அத கலு விதூராஸ்ரமதயா சிரேண ஆகச்சந்தி த்வரித மனசா அபி, மனசு ரொம்ப இது கடந்து அடிச்சுக்கிறது, ஃபாஸ்டா வரா, ஆனாலும் த்வரித மனசோ அபி ஸ்ரம ஜடாஹ. இடத்துல காவியலிங்கம் என்ன, ஜராகிரஸ்தைஹி காத்ரைஹி சிரேண ஆகமனம்ங்கிறது, என்ன சிரேண ஆகச்சந்தி எப்படி துவரித மனசா அபி அப்படின்னா அந்த சமர்த்தனம் பண்றதுக்காக சொல்றாருன்னு போட்டிருக்க.
ஸ்வபாவக்தியும் வரும் இல்லையா அந்த அஃப்கோர்ஸ் ஸ்வபாவோக்தி கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் உண்டு. நீங்க சொல்லியிருக்கீங்க எல்லா ஸ்லோகத்திலையும் வரும் பட் ஸ்வபாவோக்தியெல்லாம் தனியாக மென்ஷன் பண்ண வேண்டாமேங்கிறதுனால நான் விட்டேன். ஏன்னா இது இந்த வார்த்தக்கியத்தை பற்றி ரொம்ப அழகாக இவர் வேற ஒரு ஸ்வபாவோக்தி ஒன்று சொல்லுவார். காளிதாசன் அஞ்சாவது ஆக்ட் சாகுந்தலத்தில் ஆச்சாரயித்யவஹிதேன மயா கிரகீதா யாவேத்ர யஷ்டிஹி அவரோத கிரகேஷு ரக்ஞஹ காலே கதே பகுதிதே மம சைவ ஜாதா பிரஸ்தான விக்ளவ கதேஹே அவலம்பனார்த்தா. எந்த ஒரு இதை வந்து இந்த அவரோத ஜனம் தட் இஸ் அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு கழியை நான் வந்து ஆச்சாரஹா இதி அவஹிதேன மயா கிரகீதா, அது ஒரு ஆச்சாரம், அது கஷ்டம், கஞ்சுகிங்கிறவன் கையில் வச்சுக்கணும் அந்த ஒரு கழியை அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துட்டேன், அதே கழி இன்னைக்கு எனக்கு வந்து அவலம்பனார்த்தா ஜாதா, அதை பிடிச்சிட்டு நான் நடக்கிற மாதிரி ஐட்டம் பற்றி ஒல்லியோ அப்படின்னு மாதிரி அந்த வார்த்தக்கியத்தை ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு காளிதாசனும். அதே மாதிரி இவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் சொல்றாரு, சிரேன ஆகச்சந்தி துவரித மனசோபி ஸ்ரமஜடா அப்படின்னு. ராமஹா யமனோட தூதர்கள் அதுவே அதுலயேவா? தெரியலையே எனக்கு அது. இது வரும் அந்த வார்த்தைக்கு வந்து இப்போ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதோட தான் வருமா, ஜரா கிரஸ்த லைக் இப்போ யவன கிரஸ்தம்னு சொல்லுவோமா? யவன கிரஸ்தம்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நெகட்டிவ், அவனுக்கு மதம் பிடிச்சிருக்கு ரொம்ப கர்வமா இருக்கான் அப்படின்னு. ஆமா, அந்த அர்த்தத்துல தான் அது வர்றது. ஜென்ரலி யூசேஜ் அப்படி இருக்கு. ஏன்னா கிரஸ்தானா ஒரு மாதிரி கிரகணம்ங்கிற அர்த்தத்துல தானே வருது இல்லையா? கிரஸ்தாங்கிற தாத்துவே விழுங்கிறது ஆர் பக்ஷிதம்ங்கிற அர்த்தத்துல தான் உனக்கு வந்து கிரஸுங்கிற தாத்துவே. ஸோ அதனால அப்போ சம்பூர்ணத்தையா வியாப்தம் ஆர் பீடிக்கப்பட்டது பக்ஷணம்ங்கிறச்சே உனக்கு வந்து சீஸ்ட் அந்த மாதிரி தானே கிரகணம்ங்கிற அர்த்தத்துல தான் வருது. அதனால நெகட்டிவ் தான். படிக்கவா? ஆ படி. ராம ராம கதம் பகவதி அருந்ததி வசிஷ்ட அம்பாஸ்ச ஜனகஸ்சாத்ரைவ கஷ்டம் கதம் கல்வேதே தஷ்டவியாஹ ச கருணம் விலோக்கிய அஹஹ தாத ஜனகோபி தெய்வாத் அத்ரைவ ஆயாதஹ இதி வஜ்ரேணேவ தாடிதோஸ்மி மந்தபாகிய. கிளைமேக்ஸ் இல்லையா? ஸோ எல்லாருமே ராமனை பார்க்குறா, எல்லாரையுமே நான் இப்போ பார்க்கணுமேனு ராமனுக்கு வந்து ஒரு ஐயம், ரைட்? த ஹீஸ் ஹீஸ் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் தானே இது. அதனால் பகவதி அருந்ததி வசிஷ்டர் அம்பாஹா இவா எல்லாருமே கௌசல்யா சுமித்ரா கைகேயி ஜனகா அண்ட் அத்தைவ கஷ்டம் கலு ஏதே திரஷ்டவியாக இங்கே தான் நான் அவளை பார்க்கணுமா எல்லாரையுமே சேர்ந்து ஒரே சமயத்தில். அதில் வேற தாத்தா ஜனகா சீதையோட அப்பாவை வேற நான் இங்கே பார்க்கணுமே, தெய்வாத்து அத்தைவ ஆயாத்தா தெய்வ வசாத்து இங்கேயே அவரும் வந்திருக்கார் அப்படின்னு கேட்டால் இந்த இந்த சிச்சுவேஷனை பார்த்தா எனக்கு என்னமோ வஜ்ரேண தாடிதா இவ அஸ்மி அப்படியே இடி இடிச்சார் போல இருக்கு எனக்கு, மின்னல்னால அப்படியே நான் வந்து அடிக்கப்பட்டவன் போல இருக்கேன். சம்பந்த ஸ்பிருஹணீயதா பிரமுதிதைஹி ஜுஷ்டே வசிஷ்டாதிபிஹி திருஷ்ட்வா பத்ய விவாஹ மங்களமஹே தத் தாதையோ சங்கதம் பஷ்யன் நீத்ருஷ மீத்ருஷ பிதிருசகம் வித்தே மகாவைஷசே தீரியே கிம் ந சஹஸ்ரதா அஹம் அதவா ராமேண கிம் துஷ்கரம். அப்போ ஒரு ரெண்டு பேரும் நாங்கள் வந்து கல்யாண சமயத்தில் வந்து எங்களை பார்த்தா இவா எல்லாருமா சேர்ந்து, தட் இஸ் இந்த என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் பீப்புள் எப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே சமயத்தில் வந்து சேர்ந்துருந்தார்னா கல்யாண சமயத்தில் அவள் வந்து எங்கள் அப்பாவும் தசரதர் அண்ட் ஜனகர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த அந்த சங்கத்தம் அந்த சங்கமத்தை இவா எல்லாரும் பார்த்தா அந்த விவாக மங்கள டைம் ஆஃப் த மேரேஜில் எல்லாரும் பார்த்தா அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் சம்பிரதி. இப்போ என்னன்னா சிச்சுவேஷன் மாறிடுத்து, சீதையை வெளியனுப்பிச்சாச்சு, அந்த துக்கத்தோட நான் இப்போ பார்த்தாகணும் இவாளை பார்க்குறச்சே ஏன் நான் வந்து ஆயிரக்கணக்காக இன்னும் வந்து
உடையலங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. தீரியே கிம்ன சஹஸ்ரதா, 1000 சுக்கு நூறா நான் ஏன் ஆகல்ல அப்படின்னா, அதவா ராமேண கிம் துஷ்கரம், ராமன் ஒல்லியோ என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். அந்த சீதா விவாசனப்பட்டோஹோ த கருணா குதஸ்தேம்பர், ரைட்? சீதைய வந்து போக்கின நீ, நீ வந்து வெள்ள வெளியேற்றின, அப்பேற்பட்ட ராமனுக்கு கருணைங்கிறது உண்டா அப்படின்னு கேட்டுக்கிறாரோ இல்லையா தன்னை பத்தி. அதனால சொல்றார், சம்பந்த ஸ்பிருகணீயதா பிரமுதிதைஹி, யார் யாரெல்லாம் பார்த்தா தாத்தையோகோ சங்கதம் அப்படின்னா, தத் தாத்தையோகோ அந்த தந்தைகளினுடைய சங்கதம், சங்கத் சேர்க்கையை, தந்தைகள்னா வந்து ஜனகர் அண்ட் தசரதன், அவ ரெண்டு பேருனுடைய சேர்க்கையை யாரெல்லாம் பார்த்தா, சம்பந்த ஸ்பிருகணீயதா பிரமுதிதைஹி, சம்பந்தம் இந்த ஒரு பெரிய ஜனகர்னுடைய குலமும் தசரதனுடைய குலமும் சேரப்போறதுங்கிற அந்த சம்பந்தம் இருக்கே, அந்த சம்பந்தத்தினுடைய ஸ்பிருகணீயதா அப்படின்னா மேன்மை, ஸ்லாக்யதா, அந்த மேன்மையினால் ஒரு பிரமுதிதைஹி சந்தோஷம் அடைந்தவர்களினால், யாரு? ஜேஷ்டைஹி, பெரியோர்கள், வசிஷ்டர் முதலியவர்கள் நாள் பார்க்கப்பட்டது. எது? இந்த தாத்தையோகோ சங்கமம் இல்லையா. எப்போ பார்க்கப்பட்டது? அபத்திய விவாக மங்கள விதோ. ஸோ அபத்திய குழந்தைகளினுடைய விவாக கல்யாணம் என்கிற ஒரு மங்களமான காரியத்தில், செயல், அந்த ஒரு அகேஷன்ல, சம்பந்த ஸ்பிருகணீயதா பிரமுதிதைஹி, இந்த சம்பந்தத்தினுடைய ஒரு மேன்மையினால இன்பமுற்ற அந்த ஜேஷ்டைஹி, பெரியோர்களான வசிஷ்டர் முதலியவர்களால், தத் தாத்தையோஹோ அந்த சமயத்துல நடந்த அந்த ரெண்டு பேருனுடைய ஒரு சங்கமம், சங்கமம் சேர்க்கையை திருஷ்டுவா பார்த்துவிட்டு, அதாவது பார்க்கப்பட்ட பிறகு இல்லையா, ஆமா பார்க்கப்பட்ட பிறகு, இப்பொழுது என்ன? சம்பிரதிங்கிறது அத்தியாகாரியம். ஸோ சம்பிரதி தூ மகா வைஷசே விருத்தே, இப்பேற்பட்ட ஒரு பெரிய தவறு நடக்கையில், இந்த மாதிரி ஒரு தவறு நடந்த பொழுது என்ன தவறு? அந்த மகா வைஷசே விருத்தே, விருத்தேன நடந்து முடிஞ்சது. மகா வைஷசம்ங்கிறது ஒரு பெரிய பாதகம், பாபமான செயல் அது, தவறு, பேசிக்கலி மிஸ்டேக் இல்லையா. ஈத்ருஷம் பித்ருசகம் ஜனகம் பஷ்யன்னு, இப்பேற்பட்ட ஒரு ஜனகம், பித்ருசகம் தந்தையினுடைய சகா நண்பனான ஜனகம், ஜனகரை பார்த்து கொண்டிருக்கும் நான், ஈத்ருஷா அகம் அப்படின்னா, அந்த எல்லாம் அந்த ஈத்ருஷம் பித்ருசகம் கரைச்சே, அவர் பெரிய மனுஷர், சிரேஷ்டர், அவர் தன்னுடைய குழந்தைய கொடுத்துருக்கார். அண்ட் அதை தவிர ஒரு இவர் இல்லையா, ராஜரிஷி ஜனகரங்கிறவர். அதனால அப்பேற்பட்ட பித்ரு சகம் வேற, தந்தைக்கு ஒரு நண்பன் வேற, அப்பேற்பட்டவரை பார்த்துண்டே ஈத்ருஷா அகம். ஸோ இந்த மாதிரி ஒரு மகா வைஷசே விருத்தேங்கிறச்சு, ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த தவறுக்கு நிமித்த பூதமான நான்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். ஈத்ருஷா அகம், இப்பேற்பட்ட நான், கிம் சஹசிரதான தீரியே, ஏன் 1000 கணக்கா நான் ஏன் வந்து இன்னும் உடையல்ல, அப்படியே சுக்கு நூறா ஏன் போகல, அதவா அப்படின்னு பக்ஷாந்தரே, இல்லைன்னா ராமேண கிம் துஷ்கரம், ராமனுக்கு என்னதான் வந்து ஒரு துஷ்கரம் இல்லை. அந்த ஈத்ருஷாங்கர்ச்சே, ஈத்ருஷா அகம்னா கர்ப்பவதியா இருந்தா, தர்மபத்னி வேற, தன்னை அண்டி இருந்தவள் பிரியை வேற, இவ்வளவு ஒரு காரணங்களோட எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இருக்கக்கூடிய பெண்ணவ, அவளை போய் நான் வந்து வெளியேற்றினேனே, அந்த அப்பேற்பட்ட நான்னு அவ்வளவு அங்க வந்து ஈத்ருஷா அகம்முக்கு வந்து அர்த்தாந்திர சங்கிரமித வாட்சிய துனியும்போம், அத இருக்கிற எல்லா அர்த்தத்தையும் அங்க கொண்டு வந்து வச்சுக்கணும். இது மாதிரி அந்த இன்னொரு ஒரு ஸ்லோகம் வருமே, ராமோஸ்மி சர்வம் சஹேம்பர், அவ வைதேகீது கதம் பவிஷ்யதி ஹஹா பிரியே தீரா பவ, நீ அவ எப்படி இருப்போளோ எனக்கு தெரியல, இந்த விரகாவஸ்தையில என்ன பொறுத்துன்றுவேன், நான் யாரு? ராமோஸ்மி, எத்தனையோ வந்து தப்பு காரியங்களை பண்ணிட்டு இன்னும் உயிரோட இருக்கேன்னா அப்பேற்பட்ட ராமன் இல்லையானா, அதனால நான் பொறுத்துன்றுவேன், பாவம் வைதேகி, அவ எப்படி இருப்போளோ, அதுதான் எனக்கு கவலையா இருக்குபர். அது மாதிரி இங்க ராமேண கிம் துஷ்கரம், ராமன்னால பண்ண முடியாத காரியம் ஏதாவது உண்டா, இருக்கிற மோசமான காரியத்தை பண்ணவனாச்சே, தன்னையே அவர் வந்து இது பண்ணிக்கிறார்ல.
இதெல்லாம் வந்து பவபூதிக்கு வந்து எப்படி ராமனை திட்டணும்னு ஆசையா இருந்ததோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு திட்டுறார். அப்படிதான் எனக்கு தோணும். இல்லை கவி முகம் தானே அது. சம்பந்த ஸ்பிருகணீயதா பிரமுதிதைஹி ஜேஷ்டைர் வசிஷ்டாதிபிகி திருஷ்டுவா அபத்திய விவாக மங்கள விதோ தத்தாதயோ சங்கமம் பஷ்யன் ஈத்ரிஷம் ஈத்ரிஷா பித்ருசகம் விருத்தே மகா வைஷசே தீர்யே கிம் ந சஹஸ்ரதா அஹம் அதவா ராமேண கிம் துஷ்கரம். ஆமேல போ இப்படி போ போஹோ கஷ்டம் கஷ்டம் அனுபவ மாத்திர சமவஸ்தித ஸ்ரீயம் சஹசைவ வீக்ஷ்ய ரகுநாதம் ஈத்ருஷம் பிரதம பிரமூட ஜனக பிரபோதனாத் விதுராஃப் பிரமோகம் உபயாந்தி மாதரஹ. ராமனை வந்து தூரக்கேந்து பார்த்துட்டு அவனிடத்துல ஒரு அப்படியே அனுபவ மாத்திர சமவஸ்தித ஸ்ரீயம் அப்படின்னா இது ஒரு ஒரு வெறும் ஒரு பிரபாவம் மாத்திரம் இருக்கு அவனிடத்துல ஒரு சோபை அழகுங்கிறது இத்தூண்டுக்கு இருக்கு ஒரு சாயா இந்த லாவண்யமயி சாயான்னு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி இங்க ராமனுக்கு வந்து வெறும் ஒரு அழகுங்கிறது கொஞ்சோண்டு இருக்கு அதை பார்த்துட்டு உடனே இவாளுக்கெல்லாம் வந்து முதல்ல ஜனகர் வந்து மோகம் அடைஞ்சு மூர்ச்சை அடைஞ்சு விழுந்து விடுறார். அந்த ஜனகரை வந்து ஆஸ்வாசப்படுத்தி எழுப்ப பார்த்த அதுக்கப்புறம் கௌசல்யா முதலியவர்கள் எல்லாரும் மோகம் அடைஞ்சுட்டா அப்படின்னு நேபத்தியத்திலிருந்து வருது வாய்ஸ். அனுபவ மாத்திர சமவஸ்தித ஸ்ரீயம் அனுபவ மாத்திரங்கிறச்சி ஒரு அந்த ஸ்ரீஹி காந்திங்கிறது அந்த தேஜோ விசேஷம் தேஜஸ்ல மாத்திரம் ஒரு அழகுங்கிறது இருக்குங்கிற தட் இஸ் முகத்துல அந்த அழகு இல்லை அந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு காந்தியில மாத்திரம் ஒரு அழகு மிஞ்சி இருக்குங்கிற மாதிரி அனுபவ மாத்திரே அந்த ஒரு பிரபாவத்துல மாத்திரம்தான் தேஜஸ்ல மாத்திரம்தான் அந்த அழகுங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட ராமச்சந்திரம் ரகுநாதம் ஈத்ருஷம் ரகுநாதம் சஹசைவ வீக்ஷ்ய ஒரு க்ஷணம் திடீர்னு ராமன் அப்படி பார்த்துட்டு அவனுடைய தேஜஸ்ல ஏதோ அந்த தி தி ஆரா ஆஃப் பியூட்டி மாத்திரம் இருக்குன்னு சொல்றான். ரைட், தெரியறது சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பான் எவ்வளவு அழகா இருந்திருப்பான்னு தெரியறது இப்போங்கிற அளவு இல்லையோ அந்த மாதிரி நன்னா இருந்திருந்தான்னா எப்படி இருந்திருப்பானோ அந்த அதனுடைய ஒரு ஒரு ரெம்னன்ட் ஆஃப் தட் பியூட்டி மாத்திரம் இப்ப இருக்கேங்கிறத பார்த்துட்டு அனுபவ மாத்திர சமவஸ்தித ஸ்ரீயம் ஈத்ருஷம் ரகுநாதம் இப்படி ராமன சஹசைவ வீக்ஷிய திடீர்னு பார்த்துட்டு பிரதம பிரபுத்த ஜனக பிரபோதிதா பிரமூட சாரி பிரதம பிரமூட முதல்ல வந்து பிரமூடங்கிறச்சி மோகம் அடைந்த ஜனகர் அந்த ஜனகரை வந்து இவாள்லாம் பிரபோதிதா தே ட்ரை டு இது அவரை வந்து எழுப்ப பார்த்த மாதரகா இந்த அம்மாக்கள்லாம் பிரமோகம் உபயாந்தி விதுராகாங்கிறச்சி விகலேந்திரியாக எந்த ஒரு இந்திரிய ஃபங்க்ஷனும் இல்லாமல் விஷயங்களில் வந்து பார்க்க முடியாது அப்படியே மோகமடைந்தவர்களாக ஆனார்கள் உபயாந்தி. ரைட்டா, சிம்பிள் தான், இது ஒன்றும் இல்லை. ஸோ பிரதம பிரமூட முதலில் மோகமடைந்த ஜனகரை எழுப்புவதன் காரணமாக பிரபோதநாத் விதுராக தன்னுடைய இந்திரியங்களின் செயலை இழந்தவர்களான மாதரகா கௌசல்யா முதலியவர்கள் பிரமோகம் உபயாந்தி ஒரு மோகத்தை அடைகிறார்கள். ஹா தாத ஹா மாதர ஹா ஜனக ஜனகானாம் ரகுணாம் ச யத் கிருத்னம் கோத்ர மங்களம் தத்ராப்யகருணே பாபே விருதாவ கருணாமயி. உங்களோட கருணை என்னிடத்துல வேஸ்ட்ங்கிற ராமன் ஜனகானாம் ரகுணாம் ச எது கிருத்னம் கோத்திர மங்களம் ஜனகர் வம்சம் அண்ட் ரகுவம்சம் இந்த ரெண்டு வம்சத்துக்கும் எது கோத்திர மங்களம் அந்த கோத்திரத்துக்கு ஒரு மங்களகர குல கல்யாண ரூபம் யாருன்னா எது எந்த ஒரு சீதாங்கிற வஸ்து இருக்கே அவதான் இந்த ரெண்டு வம்சத்துக்கும் ஒரு மங்களத்தை கொண்டு வரக்கூடியவள் அவளிடத்துல அகருணே பாபே அவளிடத்துல கருணை இல்லாத என்னிடத்தில் பாபம் செய்த என்னிடத்தில் வஹ கருணா விருதா உங்களுடைய கருணைங்கிறது ஒரு வேஸ்ட். ஸோ எப்படி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து சீதையை குறிச்சிருக்கு எது
எந்த ஒரு வஸ்து, சீதாங்கிற ஒரு வஸ்துவானது கிருத்ஸ்னம் ஜனகானாம் ரகுணாம் ச கோத்திரமங்களம், ஜனகானாம் ஜனகருடைய வம்சத்துல இருக்கிறவர்களுக்கும் ரகு வம்சத்துல இருக்கிறவர்களுக்கும் எது எந்த ஒரு சீதைங்கிறவள் கிருத்ஸ்னம் முழுமையான ஒரு மங்களத்தை மங்கள ஸ்வரூபியாக இருக்காளோ அவளிடத்தில் தத்ராபி, அந்த அப்பேற்பட்ட ஒரு ஐ ஷுட் வேல்யூ ஹர், மற்ற விஷயங்களெல்லாம் விடு, வம்சத்தினுடைய ஒரு மங்கள ஸ்வரூபமாக அவள் தான் இருக்காங்கிற ஆஸ்பெக்டாவது இருக்கணும் இல்லையோ, எனக்கு அதுவும் இல்லாமல் அவளிடத்துல நான் வந்து ஒரு காருண்யத்தை காமிக்கலையே, ஆ கருணே, கருணை இல்லாத ஒரு பாப்பே, பாபத்தை செய்தவனான நான் மயி என்னிடத்தில் வஹா உங்களுடைய கருணா தயைங்கிறது விருதா ஏஸ்டில். ஏன் அந்த அந்த த வஹா கருணா விருதாங்கிற காரணம் என்னன்னா அகருணே, எங்க இப்பேற்பட்ட கோத்திரம் மங்களமா இருக்கக்கூடியவளிடத்தில் நான் வந்து காருண்யத்தை காமிக்காததுனால பாபனான என்னிடத்துல நீங்க வந்து தண்டனையை விதிக்கிறதுங்கிறது நியாயம், அவ இடத்துல நீ அவன் அந்த மாதிரி பாபம் செஞ்ச என்னிடத்துல நீங்க வந்து தண்டனையை விதிக்காத தயையை காமிக்கிறீளே அது சரியில்லைங்கிறதுக்காக அந்த சமர்த்தனம் பண்ற. ஓகேயா, அதனால காவிரிங்க அலங்காரம் யாவத் சம்பாவயாமி இத்யுத்திஷ்டதி. சம்பாவயாமின்னா இவன் நான் போய் அவளை ஆனர் பண்ணணும் இல்லையோ, எழுந்து போய் அவளை நமஸ்காரம் பண்ணணும், அபிவாதனம் பண்ணணும், லெட் மீ ஆனர் தென். குஷலவௌ இத இதஸ்தாதஹ ச கருணாகுலம் பரிக்ரம்ய நிஷ்கிராந்தா சர்வே. எல்லாருக்குமே ஒரு ஏன்னா வயசானவாள்லாம் வந்து மோகிச்சு கீழ் விழுந்துட்டாங்கிறச்சே, ஃபெயிண்ட் ஆயிட்டாங்கிறச்சே, எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்க தானே இருக்கும். அதனால எல்லாருமே சகருணம் பரிக்ரம்ய ஒரு வருத்தத்தோடு அப்படியே சுத்தி நிஷ்கிராந்தாக சர்வே. இது குமார பிரத்யபிஜானா நாம ஷஷ்டா அங்கா, குழந்தைகளை வந்து ஐடென்டிஃபை பண்றதுங்கிற அந்த சிக்ஸ்த் ஆக்ட் இல்லையா. ஸோ குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்றதுன்னா இப்போ மெனி ரீசன்ஸ் வேர் கிவன் இன் திஸ் ஆக்ட், அதனால இந்த ஆக்டை வந்து குமார பிரத்யபிஜானம்னு போட்டிருக்காரு. ரைட், ஒன்று ஜிரும்பகாஸ்திரம், முகச்சாயா, அதுக்கப்புறம் இது அது என்ன அந்த நடை உடை பாவனை எல்லாத்தையும் சொன்னார், சீதையினுடைய ஒரு சாயையும் இருக்குன்னார், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளோட வயசு, இந்த இந்த பிரதேசம் வால்மீகியினுடைய ஒரு ஆசிரம பிரதேசம், இதெல்லாம் வந்து காரணமாக வச்சுட்டு தன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இதில் நிறையா இருக்குது இந்த ஆக்டில். அதனால குமார பிரத்யபிஜானம் நாம ஷஷ்டா அங்கா.